இந்த பழம் வந்து ஒரு இயற்கையான பழம், அதாவது ஒரு விவசாயி வீட்டில், இப்போ நீங்கள் நம்ம மாதிரி ஒரு விவசாயி வீட்டில் ஒரு பலாமரம் வளர்ந்து அது வித்தியாசமான கலரில் இருக்கும். அந்த அதை வந்து இந்திய தோட்டக்கலை துறைக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஷேப்பாக இருக்குது, ஒரு இரகுலர் ஷேப் இல்லை, மிக்குங்கிறது இல்லை, நல்ல உருண்டை ஷேப்பில் இருக்குது. அதனால் சுளைகளும் அடர்த்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவ் கலர் பாருங்கள். இதனுடைய சுளைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களாம், நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல கலர், அட்ராக்டிவ் கலர், சக்கை பகுதி கம்மியாக தான் இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு, கரெக்ட். ஓகே, அது வந்து கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கும். ஸ்வீட் அதிகமா இருக்கு, ஸ்வீட் அதிகமா இருக்கு. கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமா, கலர் வந்து இது நல்லா கொஞ்சம் ரெடிஷா இருக்கு. வணக்கம், நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய பல ரகங்களில் இது வந்து சங்கராங்கிற வெரைட்டி, ஒரு கர்நாடக வெரைட்டி, ஒரு கமர்ஷியலாகவும் மற்றபடி வீடுகளில் நம்ம வீட்டு உபயோகத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி. வீட்டு உபயோகம்னு சொல்லும்போது ஏன்னா நமக்கு ரொம்ப பெரிய பழமாக ஒரு 20 கிலோ 30 கிலோ இருந்தால் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருக்காது. இது ஒரு மினிமம் ஒரு 2.5 கிலோலேருந்தே சைஸ் வரும், அதனுடைய காய்களோட எண்ணிக்கையை பொறுத்து. நான் 2.5லேருந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வெயிட் வரும். எவ்வளோ காய்கள் காய்க்குதோ அதை பொறுத்து அதனுடைய எடை அளவு மாறும். இது என்ன வெயிட் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுவே 4.5 கிலோ இருக்குது, 4.5 கிலோ வெயிட் இருக்குது. ஒரு 6 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி கூட வரும். அதுமாதிரி நல்ல ஒரு வெரைட்டி. ரெண்டாவது, இதுவும் ஒரு ரெட் கலர் பலா. பொதுவாக ரெட் கலர் பலாவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குது, ஆர்வம் இருக்குது. பொதுவாக அந்த மியாசாக்கி கூட ரெட் கலர், அவர் அந்த கலரும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் மியாசாக்கி மேங்கோ எல்லோரும் விரும்புகிறதுக்கு ஒரு காரணமும் கூட. அதேமாதிரி இந்த பலாவும் கூட விரும்புகிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் அந்த பழங்கள் கிடைக்கல, புதுசாக பலா பயிரிடணும்னு நினைக்கிறவங்க இந்தமாதிரி ரெட் கலர் பலா பழ செடிகளை நம்ம நடவு பண்ணோன்னா மார்க்கெட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்ச நாட்களுக்கு இப்போது மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கலன்னா கூட இந்த 2-3 வருஷத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே மார்க்கெட்டில் இந்த ரெட் கலர் பழம் கிடைக்கும். நர்சரிலுமே இதை இப்போ நிறையா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழம் வந்து ஒரு இயற்கையான பழம், அதாவது ஒரு விவசாயி வீட்டில், இப்போ நீங்கள் நம்ம மாதிரி ஒரு விவசாயி வீட்டில் ஒரு பலாமரம் வளர்ந்து அது வித்தியாசமான கலரில் இருக்கும். அந்த அதை வந்து இந்திய தோட்டக்கலை துறைக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு இது வந்து ஒரு தனித்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சான்றிதழும் கொடுத்து அதனுடைய ராயல்ட்டி, அதனுடைய இந்த செடிகளை விற்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யார் அந்த விவசாயி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு உயர்வான ரகம். பொதுவாக வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் இருக்க பலாமரமும் மாமரத்தை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க, எங்கள் மரம் தான் சிறந்த மரம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அந்த அவங்க அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட ரகங்களை தேர்வு பண்ணி அதில் எது நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு 3-4 வருஷம் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுறாங்க. எடுத்த உடனே நீங்கள் நம்ம சொல்கிறோம் நம்ம பலாமரம் நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நிறைய அதை டெஸ்ட்லாம் பண்ணி எல்லா குணங்களும் இருக்கா, ஒரு அழகி போட்டியில் கலந்துக்கிறேன்னா எவ்வளோ விஷயங்களை பார்க்குறாங்க. அதேமாதிரி தான் எல்லா குணங்களும் இந்த பலாப்பழத்துக்கு இருந்தால் தான் அதுக்கு வந்து அவர் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சான்று பெற்ற ஒரு பலா வெரைட்டி தான் இந்த சங்கராங்கிற வெரைட்டி. சங்கரையாங்கிற ஒரு ஃபார்மருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் இருந்து கொட்டு சேர்த்தது. அந்த மரம் இப்போவும் இருக்குது, அதுக்கு நல்ல செக்யூரிட்டி கொடுத்து நல்லா பாதுகாப்பு வச்சு அதனுடைய செடிகளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் மூலம் அந்த விவசாயியும் லாபம் அடைகிறாரு, நம்ம அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் சந்தோஷப்படுறோம், அதுமாதிரி விற்பனை பண்ணக்கூடிய வியாபாரிகளும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த ரகம். இந்த பழம் எடைப்படும் போதே பார்த்தா ஒரு 2.5 கிலோ வெயிட் இருக்க மாதிரி தான் இருந்தது, ஆனால் ஒரு 4.5 கிலோ வெயிட் காமிச்சுது. அந்தளவு அதில் சுளைகள் இருக்குங்கிறத அர்த்தம், அதாவது அந்த சக்கை பகுதி பூஞ்சி பகுதி அதிகமாக இல்லைங்கிறத நம்ம அதை வச்சே கணிக்கலாம். ரெண்டாவது, ஒரே ஷேப்பாக இருக்குது, ஒரு இரகுலர் ஷேப் இல்லை, மிக்குங்கிறது இல்லை, நல்ல உருண்டை ஷேப்பில் இருக்குது. அதனால் சுளைகளும் அடர்த்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவ் கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சங்கரா ஜாக்கோடைய பிரிக்ஸ் அளவு வந்து 28 சொல்கிறாங்க. நான் நம்ம எப்படி ஸ்வீட் எவ்வளோ இருக்குங்கிற பார்க்கலாம். 25க்கு மேலே இருந்தாலே நல்ல இனிப்புத்தன்மையுடைய பலாதான்னு சொல்லுவோம். பொதுவாக 28ங்கிறத நல்ல ஒரு சுவையை குறிக்கிறது தான். நம்ம பழம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நம்ம பயன்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சின்ன ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருக்க வீட்டுக்கு நம்ம கட் பண்ணோம்னா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய சுளைகளும் சின்ன சைஸாக தான் இருக்கும், ஏன்னா பழமும் சின்ன சைஸாக தானே இருக்குது, அதனால் சுளைகளும் சின்ன சைஸாக தான் இருக்கும். கலர் தான் இதில் ப்ளஸ், இந்த பலாப்பழத்துலேயே கலரும் அதனுடைய இனிப்புத்தன்மையும் ப்ளஸ் தான். இனி மார்க்கெட்டில் இந்த மாதிரி பல பழங்களுக்கு தான் நல்ல விலை கிடைக்க போகுது. இதை நம்ம ஒட்டு செடிகளை வளர்க்கும்போது
ஒரு 3-4 வருஷத்தில் நம்ம பழம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனுடைய வளர்ப்பு முறையும் அந்த மண்ணினுடைய தன்மையும் பொறுத்து அது மாறும். இதனுடைய சுளைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களாம், நல்லா சூப்பராக இருக்கு, நல்ல கலர், அட்ராக்டிவ் கலர், சக்கை பகுதி கம்மியாக தான் இருக்கு. ஒரு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த கலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சுளைகள் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இனிப்பு, அது இனிப்பு அதே டைமில். இப்போ இன்னைக்கு நான் 3வது பலாப்பழத்துடைய சுளைகளை சாப்பிட்றேன். பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுங்க பலாப்பழம், இருந்தாலும் நான் சாப்பிட்டா தானே சொல்ல முடியும், அதனால் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாயிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல மணம், நல்ல ருசி எல்லாமே. 3 பழம் இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம், 3 வெரைட்டி. அந்த 3 வெரைட்டியுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது அதனுடைய டேஸ்ட்டில். சார், இதோடைய நேம் என்ன சார்? இது வந்து சங்கராங்கிற வெரைட்டி, ஒரு கர்நாடக வெரைட்டி. ஓகே, ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்களே, இந்த மாதிரி பழம் பார்த்தது இல்லையா? இல்லை சார், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறீங்க, கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஆமாம், கலர் டிஃப்ரெண்ட். நீங்கள் பழப்பழம் நிறைய சாப்பிட்ருக்கீங்களா? பிடிக்குமா உங்களுக்கு? புரியும் சார். பலப்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கூட லேட்டஸ்ட்டாக வந்து நீ முந்தானத்து கூட பன் ரொட்டிக்கு போயிட்டு வாங்கினு வந்தேன். போகிற வழியில் அப்படி போகிற வழியில் அதுக்காக வாங்கினு வந்தேன். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதனால எல்லோ கலர் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு. ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து ஆரஞ்சு ஷேட்ல வரும். ஆமாம், ஆரஞ்சு. இது கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் வரும். ஆக்சுவலாக மழை பெய்தா கொஞ்சம் கலர் கம்மியாகும். ஓகே, எல்லா பழ சுவைகளும் அதே மாதிரி கலர் மாறி இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? அந்த பழம் நீங்கள் வாங்கிட்டு வந்து 2 நாளைக்கு தான் சாப்பிட்டீங்க, அந்த ருசி உங்கள் வாயில் இருக்கா? இல்லை சார், அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ருசிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமாம், டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது, கரெக்ட். ஓகே, அது வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கும். ஸ்வீட் அதிகமாக இருக்குது. ஸ்வீட் அதிகமாக இருக்குது. கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமாம், கலர் வந்து இது நல்லா கொஞ்சம் ரெடிஷாக இருக்குது. வருங்காலத்தில் இதே மாதிரி நிறைய பலாப்பழம் ரோட்லலாம் வச்சுட்டு தாங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வாங்குவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கலர் இப்போ தான் நானே பார்க்குறேன். நான் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய காலம்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி செம்பருத்தி பழம்னு சொல்லுவாங்க. இதுவும் தானாக வந்தது தான். ஓகே, ஒருத்தர் வீட்டில், ஒரு விவசாயி வீட்டில் கர்நாடகாவில் தானாக பழ மரம் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி கலர் காய்க்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி, அவங்க கவர்மெண்ட்டு இப்போ அந்த மொத்தமாக அந்த மரத்தில் வரக்கூடிய அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க. கவர்மெண்ட்டும் அந்த விவசாயம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் வரக்கூடிய செடிகளை வந்து அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் தான் சப்ளை பண்ணணும். பொதுவாக எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும், பொதுவாக நம்ம ஒரு விதை பண்ண, நெல் விதை பண்ண போடுறோன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம், நம்ம உற்பத்தி பண்ணுற நெல்லை வந்து நம்ம உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி. அதுமே இந்த பலாமரத்தில் வரக்கூடிய செடிகளையும் அந்த வேளாண் தோட்டக்கலைத்துறையை வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு அந்த விவசாயிக்கு ஒரு அமௌண்ட், அதில் ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, வரக்கூடிய லாபத்தில் ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ரொம்ப அதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு விவசாயிக்கு அந்த பணம் போய் சேர்றது, இப்போ நீங்கள் ஒரு செடி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 50% அமௌண்ட்னும் அந்த விவசாயிக்கே போய் சேரும். யார் அந்த செடி வச்சிருக்காரு, அவர் பெரிய அதிர்ஷ்டசாலி இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செடி வாங்க வந்திருக்கீங்க? நான் வந்து மாமலம் மா வெரைட்டி வாங்க வந்து. என்ன வெரைட்டினு எதுவும் டிசைட் பண்ணிருக்கீங்களா? என்ன வெரைட்டி வாங்கலாம்? இல்லை சார், எதுவும் டிசைட் பண்ணல. அப்புறம் எப்படி வாங்குவீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, போன டைம் நான் வந்தேன், வரும்போது கொஞ்சம் நீங்களும் பிஸியாக இருந்தீங்க, அப்போ தான் லோடு இறக்கணும். ஆமாம் ஆமாம், அதனால் வந்து நான் என்னால் வாங்க முடியல, ஃப்ரீயாக மட்டும் பேச முடியல. அதாவது என்கிட்ட பேசி வாங்கணும்னு, பேசி வாங்கணும், ஃப்ரீயாக இருக்க டைமில் பேசி வாங்கணுன்ற ஒரு கான்செப்டில் அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னே அதுதான் ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு நேரில் வந்தேன். ஓகே, பலாமரம் வச்சிருக்கீங்களா வீட்டுல? இல்ல சார், பலாமரம் இல்ல. ஏன், ஒன்னு வாங்கி வைக்க வேண்டியது தானே? இல்ல சார், பலாமரம் வந்து வீட்டுல வந்து அந்த அளவுக்கு இடம் இல்ல. எவ்வளவு அடி, எத்தனை அடி வீட்டை சுத்தி இடம் இருக்குது? வீட்டை ஒரு 10x8 தான் இருக்கு. வீட்டை சுத்தி கார்டன் இல்ல, கேப், அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில எவ்வளவு இடம் இருக்கு? வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் ஒரு 8 அடி இருக்கும். 8 அடி இருக்குது இல்ல, 8 அடியில வளர்க்குற மாதிரி இப்ப பலாமரம் வந்துருச்சு. இப்போ வியட்நாம் பலாணி ஒரு வெரைட்டி இருக்கு, அதை நீங்க மாடியில தொட்டிலே வளர்க்கலாம். அந்த மாடியில காமிக்கிறேன், எங்க மாடியிலே கூட தொட்டில வளர்த்துட்டு இருக்கோம், காய்ச்சல் இருக்கு. சரி, அந்த மாதிரி வெரைட்டி வைக்கலாம். இப்போ இந்த வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். ஆனா அந்த வியட்நாம் பலாங்கிறது 1.5 வருஷத்துலேயே காய்க்கும். பல ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே. சார், இப்போ எனக்கு பல ஆசை இருக்கு, ஆனா இது பார்த்தோன்னே நானே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கலர் பார்த்தோன்னே இந்த மாதிரி மரம் வாங்கி வீட்டுல வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் இந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா, பலா மரத்துடைய வேர் வந்து அதிகமா ஸ்பிரிட் ஆகும்ட்டு சொல்றாங்க. ஆமா ஆமா, இல்ல நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. என்னன்னா, பொதுவா நிறைய படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எதனால சொன்னாங்கன்னா, வேர் வரோங்கிறதுக்காக. இந்த ஒட்டு செடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேர் வராது, அதனால வந்து நீங்க தைரியமா பலா செடியும் வைக்கலாம். எப்படி மாமரமோ, மாமரம் வைக்கிறீங்கல்ல,
மாமரம் வைக்கிறீங்க, அதுல பயம் வரல, அந்த அளவுக்கு பயம் வரல, இதுலயும் பயப்பட தேவையில்லை. நீங்க வீட்டு பக்கத்திலேயே கூட வைக்கலாம். எட்டு அடிங்கிறது போதுமான இடைவெளி தான். ஒரு எட்டு அடிங்கிறது கண்டிப்பா வியட்நாம் பழம் வைக்கலாம். அது ஒரு செடி மாதிரி தான், பெரிய மரம் மாதிரி வளராது. பலா மரம் மாதிரி பெரிய கற்பனையில பெரிய மரம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு 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 அடி ரெண்டு அடி தான் ட்ரங்க் வரும். அதுக்குள்ள அதுக்கு லைஃப் ஒரு 30-40 வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஒரு ஃபியூச்சர்ல உங்க வீட்டை கூட என்ன பண்ணுவீங்கன்னா, சைட்ல 8 அடி இருக்கு இல்லையா, அதை விட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. இன்னும் உங்களுக்கு இந்த மறைவல் நகர் ஏரியா டெவலப் ஆனவுடனே 4 பக்கம் 4 பில்லர் போட்டு மேல எடுத்துருவோம், ஒரு பசங்களுக்கு ஏதாவது ரூம் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் போதும். அதனாலதான் நான் வீட்டு செடிகளை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நம்ம நர்சரி கூடுவாஞ்சல இருக்கு சென்னை பக்கத்துல. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்க மக்கள் வந்து அவங்களால என்ன வளர்க்க முடியுமோ அதான் வளர்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு விதை மூலம் ஒரு செடி உற்பத்தி பண்ணோம்னா இந்த ஏரியால வளர்க்க முடியாது. இப்ப அதே பாத்தீங்கன்னா, நம்ம வெளியூர் கிராமங்கள்ல போயிட்டோம்னாக்கா, நம்ம கிராமத்துல இடம் கிராமம் கூட இப்ப திண்டி வர வரைக்கும் சிட்டி ஆகி போச்சு. அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு இடம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப வந்து பெரிய மரங்களை வளர்க்கலாம். ஆனா பெரிய மரங்களை வளர்க்கறது நல்லது. ஏன்னா நம்ம அதுல இருந்து பழங்கள் மட்டும் இல்ல, டிம்பரும் எடுக்கலாம். நீ பலாமரம் டிம்பர் எல்லாம் யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு வாசக்கால் ஜன்னலுக்கு யூஸ் பண்ணலாம். மாமரமும் விதை போட்டு வந்ததுன்னா அதுல உள்ள டிம்பரை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்றது நல்ல விஷயம் தான், நிறைய நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. ஆனா நீங்க கண்டிப்பா பலாமரம் உங்க வீட்டுல வைக்கணும். முத பலாப்பழத்தை எனக்கு நீங்க சொல்லிட்டு அப்புறம் எனக்கு கண்டிப்பா வைக்க ஆகாது. அதுக்கு நாங்க எதுவா இருந்தாலும் நீங்க தான் வந்து லைவா வந்து அங்க பாக்க போறீங்க. எல்லாமே கார்டன் வந்து நான் கேரண்டி, நீங்க கண்டிப்பா 8 அடி இருக்கிறதுனால வியட்நாம் பழம் உங்களுக்கு தரேன். ஓகே, அதை நீங்க கண்டிப்பா வளருங்க. சரிங்க, ஓகே, நன்றி. கண்டிப்பா இந்த சங்கரா பழம் கூட நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேர்ச் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.